அந்த இறைவன் கொடுத்ததே இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் என்னப்பா சொல்றீங்க? ஊவரிசு மாமாவா நம்ம அண்ணனை பார்த்து இப்படி எல்லாம் பேசினாரு? நம்ம அண்ணன் மேல அவர் ரொம்ப மரியாதையா இருப்பாரேப்பா. அதெல்லாம் பழைய கதைங்கிற மாதிரி ஆயி போச்சுமா. இப்ப பூவரசு எல்லா விஷயத்திலுமே அத்துமீறி போய்கிட்டு கூட்டிட்டு ஏன் மூஞ்சில கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு. இந்த பொண்ணுகிட்ட ஏதோ தப்பு இருக்கு மாமா. தப்பு இருக்கா? என்ன தாமரை சொல்ற? இந்த சுவாதி சுத்தமானவ இல்ல மாமா. கன்னித்தன்மை இழந்திருக்கான்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. எங்க தப்பு இருக்கு? சுவாதி தாமரை சொல்றது உண்மையா? அப்படின்னா எங்களை நம்ப வச்சு கழுத்தருத்தியா? உண்மைய சொல்லு. ஐயோ ஐயா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கய்யா. நான் எந்த தப்பு பண்ணலங்கய்யா. அக்கா தான் தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. அக்கா அக்கா, டாக்டர் சொல்றதை வச்சு எந்த முடிவுக்கும் வராதிங்கக்கா. அந்த டெஸ்ட் உறுதியான டெஸ்ட் கிடையாதுக்கா. அது தப்பா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்திருக்கேன்க்கா. அதனால கூட இந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குக்கா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி நிப்பாட்டணும் பாரு. அப்ப நீ இத சொல்லிருந்தனா உன்னை கையெடுத்து கும்பிட்டு அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்ததுக்கு அப்புறம் இத சொல்றியா? என்ன முழிக்கிற? அப்ப தப்பு நடந்திருக்கு, அதானே உண்மை. பாரி, ஏய் பாரி, பாரி, டேய்.
என்னப்பா? ஏய் பாரி, இந்த பொண்ணு தப்பானவ, கெட்டு போன பொண்ணு, கன்னித்தன்மை இழந்தவன்னு ஆஸ்பத்திரி ரிப்போர்ட் சொல்லுதுன்னு தாமரை சொல்றாள், என்னடா இதெல்லாம்? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, பதிலே காணோம். வேணும்னு பண்ணலப்பா, எல்லாம் தெரியாம நடந்துருச்சுப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. தெரிஞ்சு பண்ணல தாமரை, அன்னைக்கு சூழ்நிலை அப்படி நடந்துருச்சு. நடிச்சிரு தாமரை. கேட்டீங்களா மாமா, உங்க புள்ள சொல்றத கேட்டீங்களா? தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு, கேட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் எவ்வளவு நம்பினேன், எனக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு. எனக்கு தெய்வமே புருஷன் தான் நினைச்சிட்டு இருந்தேனே, என் முதுகுல குத்திட்டாரு. ஐயோ, ஏய், உன்னை பத்தி என் மனசுல எவ்வளவு உயர்வா நினைச்சிருந்தேன், இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியடா. நீ என் பிள்ளையாடா. ஐயோ, என்ன பிள்ளையா நீ? ஏய், கட்ட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலாமாடா? பொண்டாட்டிங்கிறவ தெய்வத்துக்கு சமம்டா, அவளுக்கு துரோகம் பண்ணிட்டியே, காலத்துக்கு நீ விளங்க மாட்டேடா. சொல்லாது, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டியடா, பொறுக்கி ராஸ்கல். பரபரக்கே இந்த புத்தி கிடையாதடா. அப்பா, தெரியாம பண்ணிட்டப்பா, நெல்லூர்ல அங்க இருந்தப்போ போதையில இப்படி நடந்துகிட்டப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. நீ என் மகனாடா, போதையில பண்ணிட்டு என்கிட்ட சொல்ற, குடிக்க வேற செய்யறியா, இந்த பழக்கம் வேற இருக்காடா, குடிகார பயிலுக்கெல்லாம் இப்படித்தான்டா புத்தி போகும். அவர் வேணும் குடிக்கலையா, யாரும் ஜூஸ்ல போதை மாத்திரை கலந்து. போ அந்த பக்கம். என் மருமக உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்து வச்சா, அவளுக்கு போய் நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியே, துரோகி, பச்சை துரோகி. தாமரையோட வாழ்க்கை பாதிக்கப்படுமே, உன் மனசு கொஞ்சம் கூட துடிச்சிருக்க வேண்டாம். ஆனா நீ என்னடானா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்டுல திமிரா நடமாடிக்கிட்டு இருந்திருக்க. உன்னை எல்லாம் கொலை பண்ணா கூட தப்பு இல்ல.
இனிமே என் மூஞ்சியில முடிக்காத போ. அப்பா, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லப்பா. நான் தான்ப்பா அவ வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அன்னைக்கு அவ எவ்வளவு கெஞ்சினா, நான் தான்ப்பா பலவந்தமா நடந்துகிட்டேன். என் மருமகளுக்கு துரோகம் பண்ண உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. நீங்களும் அவளும் சேர்ந்து பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க அண்ணனை பைத்தியமாக்கி இருக்கீங்க. காலம் முழுக்க நியாயம்தான் சத்தியமானா இருக்கிற எங்க அண்ணனை நீங்க கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. என் வாழ்க்கை முழுக்க என் காவல் தெய்வம் மாதிரி என் கூடவே வந்திருக்கீங்க அண்ணன். அப்படிப்பட்ட எங்க அண்ணனை என் வாயாலே வீட்டை விட்டு போன சொல்லிட்ட உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கல் நெஞ்சம். சீ, நீங்களும் நல்லா இருப்பீங்களா? வெளுத்ததெல்லாம் பாலு நம்பிட்டு இருந்தேனே, இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன மோசம் பண்ணிட்டீங்களே, நான் எங்க போய் முட்டிப்பேன்? தாமர, எல்லாம் பண்ணாத தாமர. இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் நான் நேசிக்கல தாமர. என் மனசுல எப்பவும் நீ மட்டும்தான் இருக்க தாமர. ஏதோ போதையில இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு தாமர, என்ன மன்னிச்சிரு தாமர. போங்க இங்க இருந்து. மறுபடியும் மறுபடியும் நான் நினைச்சா அவளை தொட்டேன்னு சொல்றீங்களே, அறிவில் உங்களுக்கு சோறு தானே தின்றீங்க. தப்பு பண்ணிட்ட மன்னிச்சிடணும் சொல்றீங்களே, நான் இதே மாதிரி வந்து என்ன மன்னிச்சு விடுவீங்களா? கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும் போது இன்னொருத்தையோட போறீங்கன்னா என் உறவை மட்டும் எடுத்துட்டு போல என் உயிரையும் எடுத்துட்டு போயிருக்கீங்க. இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு என் குரவில அறுத்துட்டு போயிருந்தா நான் செத்தே தொலைச்சிருப்பேன். காலத்துக்கு வாழவும் முடியாம சாகவும் முடியாம துரோகங்கிற விஷத்தை கொடுத்துட்டு போயிருக்கீங்களே, நான் என்னைக்குமே உங்களை மன்னிக்கவே மாட்டேன். இனிமே இனிமே என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுடாதீங்க. நீங்க மனுஷனே இல்ல, மிருகம். மன்னிச்சிரு. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு. மரியாதையா போயிடுங்க அந்த பக்கம். பாவி, வீட்டுல இருந்த மகாலட்சுமியை துரத்தி விட்டேடா. இனிமே நாமெல்லாம் எப்படி அனுமதியா இருக்க போறோம்? ஆராத காயங்கள் இதோ இதோ தேத்ரா.
இல்லாமல் தெய்வங்கள் கலைந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர் நோக்கினார். இந்த வாழ்க்கை தெருக்கூத்து இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடனா இவளின் வலியும் சுகமோ. தெரியக்கூடாதுமா தங்கச்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஆமா அதனால தாங்கிக்கவே முடியாதே உமா துடிச்சு போயிருமே. அண்ணே தாமர தாமர ஏ தாமர என்ன பாச்சு என்னப்பா தாமர ஏப்பா அழுகிற தாமர என்னப்பா அண்ணே நான் மோசம் போயிட்டேன்னு மலை மாதிரி நம்பி இருந்த புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தாமர பிடிவாதமா இருந்துட்டேன்னு அப்படியெல்லாம் எதுவுமே நடந்திருக்காதுப்பா. அந்த சுவாதி என்றவன் ஏதோ ஒன்னு சொல்லி சதி பண்றான். அவதான் ஏதோ ஏமாத்துறான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்ப போற நாடகம் பா. இதெல்லாம் நீ நம்பாத தாமர. இதெல்லாம் எதுவுமே உண்மையா இருக்காது அண்ணே. அது உண்மையா இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்பட்டேன். என் புருஷ இல்லைன்னு சொல்லிடணும்னு நம்ம மனசார வேண்டிட்டே இருந்த. ஆனா என் நெஞ்சில ஈட்டியால குத்துற மாதிரி என் புருஷ அவர் வாயால இத ஒத்துக்கிட்டாருன்னு அண்ணன் எப்ப அவர் என் முகத்துக்கு நேரா தப்பு நடந்தது உண்மைதான்னு சொன்னாரோ அப்பவே அவர் எனக்கு சொந்தம் இல்லைன்னு எனக்கு மனசுல பட்டுருச்சுன்னு.
அந்த வீடு வாழ்க்கை எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு தோணிடுச்சு. அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன் தாமரை, நீ என்ன விட்டாளா? காலில் சேர்பட்டுச்சுங்கிறதுக்காக காலையவா வெட்ட முடியும்? என்ன இருந்தாலும் பாரு, உன் புருஷன் இல்லையா? அது நீ உண்டாக்குன வீடு. நீ எப்படி அது உனக்கு சொந்தம் இல்லைன்னு முடிவு பண்ணலாம்? நீ அங்கதான் இருந்திருக்கணும் தாமரை. அவளைதான் நீ வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். உமா, தயவு செஞ்சு நாங்க போன சொல்லாத. நான் செத்து கூட போயிடுவேன். ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் என்னால போக முடியாது. தாமரை, என்ன பண்ணி புரியாம பேசிட்டு இருக்க? அது ஓ வீடுப்பா. நீ ஒண்ணு பண்ணு, என் கூட கிளம்பி வா. அவரை அடிச்சு துரைச்சிட்டு உன் வீட்டுல பேசிட்டு வரேன். வா. ஏப்பா, உன் மாமனாரு அத்தை கொழுந்தாண்டு உனக்கா எப்படி போற அந்த வீட்டுல இருக்காங்க? நீரடா வீடு வேணா புருஷ வேணாம்னு நிக்கலாமாப்பா? என்ன உன்னு கை எடுத்து கும்பிடுறேன்னு அங்க மட்டும் போக சொல்லாத. உனக்கு நான் பாருன்னா சொல்லு, நான் வெளியே எங்கேயும் போயிடுறேன். அந்த வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன்னு. என்னப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு? நீ எனக்கு பாருமா, எனக்கு உலகமே நீ தானப்பா. நீ போய் பாருங்கிற வார்த்தையில சொல்லாமா? ஏப்பா, பாரி மாப்பிளும் புருஷனாச்சு, அது நீ உண்டாக்குன வாழ்க்கையாச்சுன்னு அண்ணன் இப்படி சொன்னேன். சரி, நீ எங்கேயும் போவனா, இங்கே இரு. மற்றதில் அப்புறமா பேசிக்கலாம். உமா, தங்கச்சி உள்ள ஊட்டுப்போ, அப்படியே குழந்தை சாப்பிட ஏதாவது போப்பா.